வணக்கம் மல்லே. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோட தலைப்பு அறிவாளிகளின் நண்பன் அப்படின்ற ஒரு தலைப்பு தான். இந்த வீடியோ நம்ம என் சிவகுமார் வழங்குவது திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல். பொதுவாக அறிவு அப்படின்றது நமக்கு எப்படி வருதுன்னா அனுபவத்து மூலமாக வருது. அதாவது அனுபவம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு அறிஞரோ ஒரு கலைஞரோ அவங்க தான் வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவமாக ஒரு நூல்களையோ இல்லைனா வந்து ஒரு திரைப்படமாகவோ இல்லைனா வந்து ஒரு பதிவாகவோ அவங்க வெளியிடும்போது அதை நம்ம படிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம அது ஒரு அங்கமாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம வாழும்போது அது வந்து நமக்கு அறிவாக வந்து மாறுது. இந்த அறிவுன்றது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் ஒரு நல்ல சிந்தனையை தூண்டுற ஒரு விதையாக இருக்குது. அதனால் புத்தகங்கள் அப்படின்றது பொதுவாக வந்து ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணமாக நம்ம வந்து புத்தகத்தை சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்ம ஒரு நண்பர்கிட்ட வந்து நெருங்கி பழகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நாம் ஒரு நண்பரை பற்றி முழுமையாக நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும், ரொம்ப ஆழமாக வந்து அவங்கள நேசிக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு புத்தகம் அப்படின்றது. ஒரு புத்தகத்தை வந்து நாம் எந்த அளவுக்கு வந்து அந்த புத்தகத்தோடு நெருங்கி பழகிறோமோ எந்த அளவுக்கு அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த புத்தகத்துடைய அறிவை நம்ம கிரகிச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சிந்தனை உருவாக்குறதுக்கு ஒரு சிறந்த கருவியாக வந்து அந்த புத்தகங்கள் இருக்கும். ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே வந்து சிறந்த பரிசு அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து புத்தகம் வாங்கி கொடுக்கறதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு பரிசு வாங்கி கொடுத்தாலும் சரி, உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது ஒரு நாளில் சாப்பிட்ருவாங்க. இல்லை வேறு ஏதாவது வந்து விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு 5 நாள் 10 நாள் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஓரமாக ஒதுக்கிடுவாங்க, இல்லை கொஞ்ச நாள் கழித்து அது இரும்பு கடையில் போட்டுருவாங்க. அதுவே ஒரு புத்தகம்ன்றது அப்படி கிடையாது. அந்த ஒரு புத்தகம் அப்படின்றது அவங்க கூட வந்து பல காலங்கள் வந்து அவங்களோட பயணம் செய்யும். ஏன் நிறையா புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் இறக்குற வரையுமே கூட அவங்களுடைய பயணம் செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கின புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்துக்குன்னு வந்து ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த மரியாதை இருக்குது. ஏன் அந்த புத்தகத்துக்கு வந்து உயிர் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு புத்தகத்துடைய படிக்கும் போது ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக ஆழ்ந்து படிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த புத்தகம் வந்து உங்கள் கூட பேசுகிற மாதிரியே இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்கள் போகும்போது புத்தகத்தை வந்து ரொம்ப நேசிப்பீங்க, சரிங்களா? என்ன தான் வந்து தொழில்நுட்பம் வந்து வேகமாக வளர்ந்தாலும் புத்தகத்தை நம்ம புத்தகத்து மூலமாக படித்தா மட்டும்தான் முழுமையான அறிவு நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து புத்தகத்தை படிக்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு எதாவது வீடியோஸ் இருக்குமா இல்லைனா யாராவது இப்போ சொல்கிற இன்டர்வியூ இருக்குமா அப்படின்னா செக் பண்ணுறாங்களே தவிர நாம் வந்து ஒரு நல்ல புத்தகத்தை படித்து அறிவை வளர்த்துப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரமாட்டேங்குது. எதுவாக இருந்தாலும் கூகுளில் டைப் பண்ணுவோம், எதுவாக இருந்தாலும் கூகுளில் தேடினா கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்கே தவிர அனைத்து விஷயங்களும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கான சோர்ஸ் எதுவோ அதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற நிலை வரமாட்டேங்குது. இந்த மாதிரி நிலை வராமல் இருக்கிறதால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபர் வந்து வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை கான்செப்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த புத்தகத்தை படித்தா தான் வந்து அந்த கான்செப்டே எடுக்க முடியும். பட் அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை அதாவது புத்தகம் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸை முழுமையாக வாங்கியிருப்பார். ஸோ அவர் வந்து அவரோட வியூவில் வந்து எது முக்கியமோ அதை தான் சொல்லுவார், புரியுதுங்களா? எல்லா விஷயத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முக்கியமான விஷயத்தையுமே இந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய விஷயம் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி பண்ணும்போது முக்கியமான விஷயமும் அவர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். பட் இதர விஷயங்களை வந்து கவனிக்கிறது கிடையாது. அப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சிக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு 25% இல்லை 30% தான் தெரிஞ்சிருப்பாங்க. இதனால் அவங்க வந்து முழுமையான அறிவு வந்து அவங்களுக்கு அறிவு வந்து முழுமை பெறாமல் இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்ப நிலை வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் தான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுடைய அறிவு வந்து பல்மடங்கு பெருகும். மேலும் வந்து 4 புத்தகத்தை படித்து நான் அறிவாளி அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காமல் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம அதிகமாக படிக்கணும். ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாத உலக அளவு. ஸோ நம்ம தெரிஞ்சிக்காத உலக அளவு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ விஷயங்கள் முடியுமோ புத்தகத்து மூலமாக வந்து கற்றுக்கோங்க.
புத்தகத்தோடையே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு சிறந்த அறிவை வளர்க்குற ஒரு நண்பனாக வந்து உங்கள் கூட இருக்கும். ஸோ நிறையா புத்தகம் படிங்க, நிறையா அறிவை வளர்த்துக்கோங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகங்கள் அப்படின்றது நம்ம சிந்தனை தூண்டுற ஒரு விதையாக இருக்குது. அப்போ இந்த விதைகளை வந்து நம்ம சரியாக பாதுகாப்பு வளர்த்தாதான் அந்த சிந்தனைகள்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சிறப்பான மரங்களாக வந்து உருவாகி நல்ல இனிமையான கனிகளை கொடுக்கும் அப்படின்றத முழுமையாக சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நமக்கு இந்த சேனலை மாதிரியே வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க், திங்க் பாசிட்டிவ் தமிழ் ஆல்ரெடி இந்த சேனல், மேலும் லாலிட் தமிழ் அண்ட் தென் ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் சேனல் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடட்டும். நெக்ஸ்ட் நம்ம மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.